Hi friends, welcome to Visa Foods and Crafts. In this video, we have soya bean sandwich bread omelette and soya bean sandwich bread bajji epdi seiradhu nu paaka porom. Adukku vandhu namba bread vandhu whole wheat bread eduthukalam. So in the whole wheat bread la vandhu neenga andha first irukkira bread vandhu vera edhukaga use pannikonga. Idhu vandhu namba use panna vendam. So andha meed irukkira breads irukleya. இத எடுத்து இத கார்னர்ஸ்ல நம்ம கட் பண்ணிடலாம் ஓகே இந்த கார்னர்ஸ் கட் பண்ணிட்டு சோ இங்க வச்சு நம்ம கட் பண்ணுவோம் இத சோ இந்த கார்னர்ஸ் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரெட்ட கட் பண்ணி இத மட்டும் எடுத்துக்கோங்க சோ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நம்ம சப்பாத்தி கடையில இருக்குலயே இத வச்சு நம்ம ஒரு தேய் தேய்ச்சுக்கலாம் சோ உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்குலாம் ஈஸியா இருக்கும் இத வந்து லைட்டா நம்ம தேய்ச்சுக்கலாம் ஓகே சோ நல்லா பாருங்க தேய்ச்சிட்டீங்க அப்படினா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு அந்த சோயா பீன்ஸ் நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அத ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஈஸியா இருக்கும் சோ இத நாம எப்படி வந்து இப்ப பஜ்ஜியாவும் ஆம்லெட் எப்படி போடுறதுன்றத பார்க்கலாம் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ் நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா வேக வச்சு உங்களுக்கு டேஸ்ட்க்கு வேணுங்கற அளவுக்கு உப்பு மிளகு தூளும் ரெண்டும் கலந்து அரைச்சு வச்சுக்கோங்க உங்களுக்கு இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு பிரெட்ல ஸ்ப்ரெட் பண்ற அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சில கொஞ்சம் நல்லா இப்படி கலந்து வச்சுக்கோங்க நாம ஏற்கனவே பிரெட்ட வந்து சைடு நாலும் கட் பண்ணி தேய்ச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுல வந்து நம்ம இந்த இத வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா நீங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இத சோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இன்னொரு பிரெட்டும் இதே மாதிரி எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஒன்னு மேல ஒன்னு வச்சு நம்ம இத கட் பண்ணிக்கலாம் சோ இது ஏற்கனவே பண்ணத மேல வச்சு இப்படி கவர் பண்ணி நம்ம வந்து ரெண்டையும் கட் பண்ணிக்கலாம் ஓகே சோ இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணத கட் பண்ணிடலாம் ஓகே சோ நல்லா கட் பண்ணிக்கோங்க இத கட் பண்ணத நம்ம அடுப்பு ஆன் பண்ணிடலாம் சோ ஆன் பண்ணிட்டு நல்ல முட்டை என்ன பண்ணுங்கனா முட்டையில வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு பெப்பரும் போட்டு நல்ல பீட் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க பெப்பரும் போட்டுக்கோங்க நல்லா பீட் பண்ணிடுங்க இத சோ பீட் பண்ணிட்டு இதல நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்ப்ரெட் பண்ண பிரெட் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே நல்லா டிப் பண்ணிடுங்க நல்ல டிப் பண்ணி நம்ம இதல போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேணுங்கற அளவு இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம் லைட் ஆயில் வேணா ஊத்திக்கோங்க ஓகே நல்லா இந்த பக்கம் இந்த பிறகு கொஞ்சம் சைடுல வேகற மாதிரி திருப்பி ஊத்திக்கோங்க ஓகே Thank you.
கொஞ்சம் எல்லா சைடும் வேகற மாதிரி எடுத்துக்கோங்க. சோ இப்போ இதை எடுத்து நம்ம சாப்பிடுறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு சோயா பீன்ஸும் ஜெனரலா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. பட் இப்போ இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கான எல்லா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிரும். இதை விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா மண்டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி உங்களை பசங்களுக்கு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வியூஸை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.